சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வெட்டி நிச்சயம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஏர்ன் மணி பை யூஸிங் செல்ஃப் டாஸ்க் ஜாப் அதாவது செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்த்த வீடியோ செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ ருபீஸ் ஆர் டூ ருபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி மட்டுந்தான் இருந்திருக்கு இந்த டாஸ்க் ஏர்னிங்கில் அதே தான் டூ ருபீஸ் த்ரீ ருப்பீஸ் அண்ட் ஒன் ருபி அண்ட் ஒன் ருபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டுருக்கேன் இதுதான் செவன் ருபீஸ் எயிட் ட்ரீஸ் ஸ்டேர் பண்ணலாம் அண்ட் ஆப் நேம் பாருங்கள் நாலு ஆப் இருக்குது இன்றைக்கி க்ளோ க்ளவுட் ஹாஸ்டிங் அப்படின்ற ஆப்பு அப்புறம் அம்ருத் யோஜனா அப்புறம் ஹிந்தி இடியாம்ஸ் அண்ட் ட்ரினாமிட்ரி புக் இதில் வந்து க்ளவுட் ஹோஸ்டிங் வந்து டூ ருபீஸ் இதில் ரெடிம் பண்ணலாம் டூ ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் அம்ருத் யோஜனா அப்படின்ற ஆப்பு இருக்கு பாருங்க அது வந்து த்ரீ ருபீஸ் ரிடீம் பண்ணலாம் த்ரீ ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் தென் ஹிந்தி இடியாம்ஸும் அண்டு ட்ரிக்னாமெட்ரி புக் இது ரெண்டும் வந்து ஒன் ருபி ஒன் ருபி ஆப் ஏன்னா நான் ரெண்டு நாளாக போடலை அதனால் மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டிருக்கேன் ஓகே இப்போது நான் ஏதோ ஒரு ஆப்போட டெஃபினேஷன் மட்டும் சொல்லிடுறேன் அது அதோடய எல்லாமே ஒரே மாதிரி தான் ஏர்னிங்ஸு ஸோ அதே மாதிரி தான் ஏர்ன் பண்ண ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும் இப்போ ஹிந்தி இடியாம்ஸ் அதை பற்றி நம்ம மொத்தம் பார்த்துருவோம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ ஹிந்தி ரியாம்ஸ் இந்த நாலு ஆப்போட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதை க்ளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபர் கோடையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஃபர் கோடு வந்து தேடி திணற வேணான்றதுக்காக தான் மட்டுமே தான் நான் ரெஃபர் கோடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் ஓகே இது வந்து லாகின் செக்ஷன் அண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன் லாகின் கீழே சைன்இன் இருக்குது சைன்இனை கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த ஆப்லேயும் அந்த ஒன் ருபி ஆப் இன்னொன்று இருக்குல்ல அது ரெண்டு மட்டும்தான் இந்த மாதிரி இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் இந்த ரெண்டு டூ ருபீஸ் அண்ட் த்ரீ ருபீஸ் இதில் வந்து டேரெக்டாக சைன் அப் கிளிக் பண்ணி அதாவது மெயில் ஐடி கிளிக் பண்ணி ஆர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே இது இது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இது தான் இங்கே வந்து உங்கள் நேம் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் அதாவது பேடிஎம் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மட்டும்தான் இங்கே கொடுக்கணும் தென் பாஸ்வேர்டு வந்து டெய்லி நான் சொல்லியிருக்கேன் அதாவது எல்லா ஆப்லேயும் நியூமெரிக் பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க ஃபோர் டிஜிட்ஸ் ஆர் சிக்ஸ் டிஜிட்ஸ் கொடுத்து பாருங்க அது ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே ஆல்ஃபெட்டிக் கொடுங்க ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆல்ஃபெட்டிக் அக்செப்ட் ஆகுது லாகின் பண்ணும்போது நியூமரிக் மட்டும் தான் கேட்குது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நியூமரிக் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறமா அது அக்செப்ட் ஆகலை அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் கொடுங்க ஆனால் ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஆல்ஃபபெட்டிக் தான் கேட்குது ஸோ அதனால் ஆல்ஃபபெட்டிக் மட்டும் கொடுத்தாலே போதும் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ இங்கே மேலே என்ன கொடுக்குறீங்களோ இங்கே பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதே க அதே இது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுங்க தென் ரெஃபர் கோட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதை இங்கே கிளிக் பண்ணி அங்கே அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க தென் ஐ அக்ரின்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துருங்க சைன் அப் கொடுத்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும் இப்போ லாகின் செக்ஷனுக்கு போகும் இங்கே வந்து என்டர் மொபைல் நம்பர் ஒன் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிங்களா பேடிஎம் மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு அண்ட் பாஸ்வேர்டு அங்கே என்ன டைப் பண்ணுங்களோ அதை இங்கே டைப் டைப் பண்ணிடணும் இப்போ லாகின் பண்ணுவோம் ஓகே லாகின் ஆயிடுச்சு இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் ஓகே மேலே பேமெண்ட் டன் டில் டுவெண்ட்டி த்ரீ டென் வரைக்கும் போட்டுருக்காங்க பாருங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரீ லைன் இருப்பாருங்க இதுவும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது தென் ரைட் ஹேண்ட் சைடில் டாட் டாட்டாக இருப்பாருங்க அதை க்ளிக் பண்ணால் இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு த்ரீ லைனை க்ளிக் பண்ணணும் ஹோம்ன்றது நீங்கள் இந்த ஃப்ரெண்ட் பேஜுக்கு வந்துடும் டாஸ்க்கு க்ளிக் பண்ணால் உங்களோடய ஒர்க்கிங் செக்ஷனுக்கு போகும் ஹிஸ்டரி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்கள அந்த பேமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது பெண்டிங்கில் இருக்கா இல்லை அப்ரூவ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரும் தென் வேலெட்டுன்னு கிளிக் பண்ணி உங்களோட மினிமம் அமௌண்ட் வந்த உடனே இப்போ ஒன்று ருப்பி இருக்குன்னா ஒன்று ருபீ வந்த உடனே அதை ரெடீம் பண்ணிடுறது பண்ணுறதுக்கான செக்ஷன் மை டீம் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மை டீம் அதாவது உங்களுக்கு கீழே அவங்க வந்துடுவாங்க சப்ஸ்கிரைப் ஆட்ஸ் சப்ஸ்கிரைப் ஆட்சி ஒன்றும் இல்லை இந்த ஆப் இந்த ஆப் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏகப்பட்ட வீடியோஸ் வச்சுருப்பாங்க அதில் ஈவன் ஈர்னிங் வீடியோஸ் கூட இருக்கும் அதனால் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் டீ ஜாயின் ஆட்ஸ் ஒன்றும் இல்லை அது டெலிகிராம் சேம் லைக் யூடியூப் சேனல் தான் டெலிகிராம் வேணா நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இமேஜஸ் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் தென் இந்த ரைட் சைடில் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேட்டஸுன்னு இருக்குது இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது டாப்பில் போகவும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க தென் ஷேர் ஆப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க்கும் உங்களோட ரெஃபர் கோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை ஃபேஸ்புக்கா ட்விட்டரோ இமெயில் ஆர் மெசேஜஸ் எதுலனாலும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் அவங்க அந்த ஆப் லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ரெஃபர் கோடை ரெஜ் உங்கள் ரெஃபர் கோடை சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணினாங்க அப்படின்னா அந்த இருந்ததில் மை டீம்னு ஒரு ஆப்ஷன் அந்த மை டீம்ன்ற மை டீம் உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க அது வரதுனால என்ன யூஸ் அப்படின்னா அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் கிடைக்கும் தென் மோர் ஆப் அதே மாதிரி தான் இவங்க ஏகப்பட்ட ஆப்ஸ் வச்சுருப்பாங்க அந்த அதாவது யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் ஏதாவது இருக்கோ அந்த அதுலேயும் ஏதாவது ஏர்னிங் ஆப்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைவசி பாலிசி ஒன்றும் இல்லை டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் எப்போயுமே ஒரு ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுக்கோங்க ப்ரைவசி பாலிசி ஆர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் படித்து பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே அந்த ஜாபை பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஜாபுக்கு போவோம் இப்போது டாஸ்க்குன்ற செக்ஷன் ஃபஸ்ட்டு இதில் மூணு டாஸ்க் தான் மூணு நான் கொடுத்த நாலு ஆப்லேயும் மூணு டாஸ்க் தான் இருக்குது இது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் ஹேண்ட் சிம்பிள் மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஹேண்ட் சிம்பிள்ன்றது ஒன்றும் இல்லை இது கிளிக் டாஸ்க்கு இதுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐ இருக்குது பார்த்திங்களா அது வந்து வியூ டாஸ்க்கு அதுக்கு வந்து சிக்ஸ்டீன் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் டவுன் இருக்கு இருப்பாருங்க அது வந்து டவுன்லோட் டாஸ்க் அதுக்கும் ஒன் டாஸ்க்கு தான் ஏன் இந்த க்ளிக் டாஸ்க்கும் டவுன்லோட் டாஸ்க்கும் டாஸ்க்கும் கம்மியாக இருக்குது ஏன் வியூ டாஸ்க் அதிகமாக இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஜாபுக்கு போகும் ஜாப் எப்படின்னா பிளேண்ட்டை க்ளிக் பண்ணணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வியூ டாஸ்க் தான் வரும் வியூ டாஸ்க் தான் அதிகமாக இருக்கிறனால வியூ அப்புறம் அந்த எட்டாஸ் டவுனோட் டூ நடுவு நடுவுல தான் வரும் அது ஒன்றுமே கிடையாது வியூ டாஸ்க் ஆகிடுது பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த ஆடை வந்து நம்ம படிக்கிற மாதிரி அந்த மேலே இருக்க பேனரையும் கீழே இருக்க பேனரை நம்ம பார்க்குற மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் அதை பார்த்து ஜாயின் பண்ணி அது அதை பார்ப்பாங்க அதுதான் யூஸ்ஃபுல்லாக அந்த பேனரை கிளிக் பண்ணி யாருக்கும் அது இருக்கும் அதுக்காக தான் இது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி வியூ டாஸ்க்கு வியூ டாஸ்க் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு டென் செகண்ட்ஸ் ஆர் ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் தான் அதை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வேலையும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அது பேக் வந்துடும் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது கிளிக் டாஸ்க் எப்படின்னா சேம் லைக் ப்ளேன் கொடுக்கணும் ப்ளேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஐ ஐசிம்பிள் வராமல் ஹேண்ட்ஸ்புள் வரும் அந்தமாதிரிலேயோ கீழேயோ இருக்கிற பேனர் ஏதோ ஒரு பேனரை நீங்கள் கிளிக் பண்ணோம் அது ஒன்று கூகுள் க்ரோம் இருக்க பேஜுக்கு போகும் இல்லை அப்படின்னா பிளேஸ்டோர் இருக்கிற பேஜுக்கு போகும் அந்த பேஜை நீங்கள் ஜஸ்ட் ஃபார் தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஒன் மினிட் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க வேற எந்த ஜாபும் பண்ணாதீங்க அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆனோன்னு ஆன உடனே பேக் வாங்க இது சக்ஸஸ் ஆகிடும் அடுத்தது டவுன்லோட் டாஸ்க் சேம் லைக் பிளேன்னு கொடுக்கணும் என்ன அந்த ஐ சிம்பிள் வராமல் டவுன்லோடு ஆரம்பாக்ஸ் சிம்பிள் வரும் மேலே இருக்க பேனரோ இல்லை கீழே இருக்க பேனரையோ ஏதோ ஒரு பேனரை நீங்கள் கிளிக் பண்ணி அது கூகுள் குரோம் அவருக்கு ஸ்டோருக்கு போகும் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம்க்கு போச்சு அப்படின்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்கும் ப்ளே ஸ்டோருக்கு போச்சுன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் மட்டும் பண்ணினால் போதும் இதுதான் மூ மூணு டாஸ்க்கான டிஃப்ரெண்ட் ஜாப் இது என் ஏன் வந்து டவுன்லோட் டாஸ்க்கும் க்ளிக் டாஸ்க்கும் வந்து பேமெண்ட் சாரி டாஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக இது ரெண்டோட ஜாபோட பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் வியூ டாஸ்க் வந்து பேமெண்ட் கம்மி ஏன்னா வியூ டாஸ்க் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு வேலையும் கிடையாது ஃபைவ் வியூ மட்டும் தான் டாஸ்க்கு ஆனால் கிளிக் டாஸ்க் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஒன் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் டவுன்லோட் டாஸ்க் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அண்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஸோ அதனால் அதில் பேமெண்ட்டு அதிகம் அண்ட் டாஸ்க் கம்மி ஸோ இனிக்காக இன்றைக்கான வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக மெசேஜஸ் வந்து சேரும் நோ தேங்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஆன ஹேவ் என்ஸ்டே பாய்